நம்ம இன்றைக்கி சக்தி புளி மசாலா வச்சு எப்படி கத்திரிக்காய் புளி குழம்பு வைக்கிறதுதாங்க பார்க்க போகிறோம் எண்ணெய் காய் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்குங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா வந்து நமக்கு வதங்கி வரணுங்க கத்திரிக்காய் வதங்கும்போதே போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க உங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா வந்து கலரெலாம் மாறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்துடலாம் கத்திரிக்காவை வந்துட்டு நார்மலாக சேர்க்காம இந்த மாதிரி வதக்கி சேர்த்தோன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க இப்போ இதே எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியும் போதே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்துட்டு கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு வெந்தயத்தோட டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா வெந்தயத்தை பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லா இது கலர் மாறுனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா இதோடய டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு பெரிய தக்காளியை வந்துட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தக்காளி வந்துட்டு நல்லா வந்து மசிஞ்சு வந்ததும் இதில் வந்து சக்தி புளிக்குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்தி புளி குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து வந்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க எண்ணெயிலே வந்துட்டு அது நல்லா வந்து நமக்கு குக்காக்கி வரணுங்க இது கூடையே வந்துட்டு உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா சேர்க்க வேண்டாங்க இப்போ இது கூட நமக்கு வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா கொதித்து வரணுங்க இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்துட்டு ஆல்ரெடி குக் ஆனால் நம்ம இதுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் எடுக்க தேவையில்லைங்க கத்திரிக்காயில் குழம்போட எசன்ஸ் இறங்குற வரைக்கும் வச்சாலே போதுங்க நல்லா ஒரு டைம் கொதித்ததும் இதில் வந்துட்டு கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் கடைசியாக புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வர்ற அளவுக்கு வந்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க புளி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடுங்க ஒரு ரெண்டு கொதி வர்ற அளவுக்கு வச்சாலே போதுங்க நமக்கு ரொம்ப சூப்பரான புளி குழம்பு ரெடியாயிரும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு டைம் புளி செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ